ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே என் மேலே கோபம் அதிகமாக இருக்குது. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்துட்டு வீடியோ போடும்போது நான் இனிமேல் திருப்பி திருப்பி ஒழுங்காக வீடியோ போடுவேன், யாருமே கவலைப்பட வேண்டாம், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரம் காணாது அப்படின்னு எல்லாரும் பேசுறீங்க. நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை இங்கே வச்சே பார்த்தாரு. ஃபஸ்ட்டு அவர் கேட்டதுமே மொதல் விஷயமே இது தான், சும்மா ஏமாத்தாதீங்க எஸ்கேயே, இதான் தொடர்ந்து போடுவோம்னு சொல்கிறீங்களே தவிர அதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிலமை. நான் உங்களை ஏமாத்தணுங்கிறது எனக்கு ஆசை கிடையாது, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன் கிடையவே கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப அதிகமான அலுவல்கள் இந்த 2-3 மாதமாகவே ட்ராவல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது பர்சனலாக இருக்கட்டும், என்னோடய அலுவல்கள் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து ட்ராவல்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேரும் என் ஊர்லேயே என்னை பற்றி நிறைய பேரும் தப்பான கணக்கு என்னன்னா, யூடியூப் மட்டும்தானே இவர் பண்ணுறாரு, ஏன் இவர் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் வந்து என்னோடய ப்ரொஃபஷனே கிடையாது, நான் இதை பல முறை சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு இது புரியறதே இல்லை. என்னோடய ப்ரொஃபஷனே வேறு, சரியா? யூடியூப் வந்து நான் ஒரு சும்மா ஒரு டைம் பாஸுக்காக, உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுக்காக ஒரு சில நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களில் புரிகிற நிறைய பேருக்கும் கண்டிப்பாக இது கிளியராக புரிஞ்சிருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறேன், சரியா? உங்களில் அதிகமான பேரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன். இதை எப்படி, இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. கண்டிப்பாக யூடியூப் வந்து என்னோட ஒரு டைம் பாஸ், ஒரு டைம் பாஸ்ன்னு கேட்பீங்க, நேரமே கிடைக்காத ஒரு ஆளுக்கு எப்படி டைம் பாஸ் அப்படின்னா, இது எனக்கு ஒரு ரிலாக்ஸிங் ஹாபி மாதிரி. ஒரு நல்ல விஷயங்களை என்ன நம்பி எதிர்பார்த்துட்ருக்கிற பல லட்சம் உள்ளங்களுக்கு எடுத்து கொண்டு சேர்க்குற ஒரு பொழுதுபோக்கு, ஒரு பர்சனல் பொழுதுபோக்கு எனக்கு. அதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் அ பர்சனல் ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஒரு சில பேருக்கு அப்ளவுஸ் வந்து ஒரு நல்ல டானிக்காக இருக்கும், ஒரு சில பேர் 4 பேர் பாராட்டி நேரடியாக சொல்கிறாங்க பாருங்கள், அது ஒரு நல்ல டானிக்காக இருக்கும். ஒரு சில பேர் நேராகவே வந்து சுரேஷ் பெரிய ஆள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ஒரு நம்மளை முன்னோக்கி செலுத்தக்கூடிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸாக, ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி எஸ்கே சூப்பராக வேலை செய்கிறீங்க, 4 பேர் கால் பண்ணி, அது இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் பெரிய பெரிய நல்ல பதவியில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 பேர் கால் பண்ணி சூப்பர் எஸ்கேஏ, சூப்பர் எஸ்கேஏ, சூப்பர் எஸ்கேஏ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை இது திருப்பி திருப்பி செய்யணும் அப்படின்னு நம்மளை மோட்டிவேட் செய்யக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். சரி விடுங்க, இன்றைக்கி என்ன பேச போகிறீங்கன்னு கேட்குறீங்க அதானே, பேசுகிறோம். ரஷ்யா உக்ரைன் போர் கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்பு முனையை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி பெரிய திருப்பு முனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் அந்த பேச்சு போகி இப்போ திருப்பியும் ரஷ்யாவோட அஃபென்சிவ் ரொம்ப உக்கிரமாக தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிக்குது. நேற்று உக்ரைனே வெளியிட்டிருக்கக்கூடிய, அவங்க ரிலீஸ் செஞ்சுருக்கக்கூடிய டேட்டா செய்திகளை பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து திருப்பியும் 4 முக்கியமான இடங்களில் உள்ள ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுறாங்க, ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு உக்ரைனே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக அவங்க இப்படி பேசுறது நடக்காமல் இருந்துச்சு. அந்த ரஷ்யா அதிபர் புட்டினோட கூப் வந்து, அந்த அவரோட அந்த தனிப்பட்ட கூலிப்படையோட தலைவர் வந்து ஒரு கூப் பிளான் பண்ணார் அப்படின்னு ஒரு 2-3 வாரம் ரொம்ப ஹாட் நியூஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சுல. அப்போ நம்ம ரொம்ப முக்கியமான அலுவல்களாக, தனிப்பட்ட என்னுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தமான அலுவல்களாக வெளிநாட்டில் இருந்ததுனால அந்த செய்திகளை அதிகமாக நம்மளால் கவர் பண்ண முடியலை. ஆனால் நடந்தது என்னன்னா,
நீங்கள் என்னோடய இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் அதிகமான பேர் நான் ரெகுலராக வீடியோ பதிவு பண்ணாதனால நான் அப்பப்போ போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உண்மையிலேயே ரஷ்யாவில் என்ன நடந்தது. அவன் அந்த மாஸ்கோவை நோக்கி அந்த வேக்னர் படை தளபதி தலைவர் வந்து அவனுடைய வீரர்கள்னு சொல்ல முடியாது, கூலிப்படை, சரியா, அந்த கூலிப்படை நபர்களோட மாஸ்கோவை நோக்கி போனதுக்கு என்ன காரணம், அங்கே என்ன நடந்தது, அது எப்படி திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நீங்கள் ஒழுங்காக நம்மளுடைய முன்னாள் வீடியோ இதுக்கு ஜஸ்ட் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்ச வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த திட்டம் நல்லபடியாக நடந்ததுனால புட்டின் என்ன ஆசைப்பட்டாரோ அது சரியாக நடந்த காரணத்தினால இப்போ வந்து உக்ரைனுக்குள்ள 4 முக்கியமான இடங்களில் ரஷ்ய படை திருப்பியும் முன்னோக்கி ரொம்ப வேகமாக போகிறதாக செய்திகள் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, உக்ரைனில் ஒரு அணு ஆலையை வந்து ரஷ்ய வீரர்கள் ஆக்கிரமித்து அங்கேயே இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அணு ஆலையில் இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக புட்டின் குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று நைட்டிலேருந்து தான் இரவில், சரியா, அதாவது நட்ட நடு சாமத்தில் பல சக்தி வாய்ந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய அதிபர் புட்டின், அதாவது ரஷ்ய படைகள் வந்து உக்ரைனின் ரொம்ப முக்கியமான இடங்களை வந்து, அதுலேயும் உக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீவுக்குள்ளாடியே இப்போ பல தாக்குதல் நடக்கிறதா திருப்பியும் முக்கியமான செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் இந்த இரவில் நடக்கக்கூடிய தாக்குதல், பொதுவாகவே நம்ம இந்த போர் தொடங்கின தொடக்கத்தில் தான் ரொம்ப அதிகமாக வேகமாக எப்படியாவது கிவ் தலைநகரை பிடிக்கணும் அப்படின்னு நகர்வுகள் போர் தாக்குதல்கள் நடந்தது, ஞாபகம் இருக்கா? அப்போ தான் அதிகமான இரவு நேரங்களில் ரஷ்ய படைகளால் தாக்குதல் செய்யப்பட்டது. ஆனால் ரொம்ப நாள் அப்படி வந்து இந்த நைட் வந்து அட்டாக் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பகலில் மட்டும் முக்கியமான ஒரு சில தளங்களை டார்கெட் பண்ணி, தளங்கள்னால் என்ன, டெரரிஸ்ட் சென்டர்ஸ் தான், முக்கியமான ஒரு சில டெரரிசம் இருக்கக்கூடிய சென்டர்ஸை வந்து ரஷ்ய படைகள் தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நேற்று நைட்டிலேருந்து தான் முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புட்டினோட ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் நடந்ததில் அந்த நடவடிக்கை, அந்த ஆப்ரேஷன் நடந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வெற்றி கிடச்சதுக்கு அப்புறம் செய்யப்பட்ட முதல் நைட் அட்டாக் வந்து நேற்று நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படினா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கண்டிப்பாக புட்டின் வந்து திருப்பியும் அவரோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாரு. இந்த போர் ரொம்ப சீக்கிரம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் முடிவுக்கு வரவே வராது. எத்தனை வருடம் வேணும்னாலும் இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கான காரணங்கள், அதற்கான அடையாளங்கள், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே வெட்ட வெளியாக உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்க்குற மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இருக்கு. நல்லா ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிங்க. நேட்டோ படைகள் என்னென்ன முயற்சி எல்லாமோ பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் அனுப்புறதா சொன்னாங்க. ஜெர்மனி இதுவரை இல்லாத அளவுக்கு ஆயுதங்களை அனுப்பி உக்ரைனுக்கு நாங்கள் வெளிப்படையாகவே சப்போர்ட் செய்ய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டன் சொல்லவே வேணாம், சிஷுனாக்கும் சரி அவருக்கு முன்னாடியும் சரி எல்லாருமே, ட்ரூஸு அப்புறம் அந்த போரிஸு எல்லாருமே வெளிப்படையாக மற்ற நாடுகளை விட ரொம்ப வோக்கலாக ரொம்ப வெளிப்படையாக பேசியது வந்து பிரிட்டன் தான். அவனுகளும் அவங்ககிட்ட இருக்கிறதுலையே உள்ள சக்தி வாய்ந்த பீரங்கிகளை அனுப்புறதா சொன்னானுங்க. அப்புறம் உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இந்த போலந்து அப்படி இப்படி எல்லாருமே எல்லா முயற்சிகளையுமே பண்ணானுங்க. ஆக மொத்தம் அவங்களுடைய எல்லா முயற்சிகளையுமே தற்போதைக்கு தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்குது, நீங்கள் வேணும்னா பாருங்கள். ஸோ ஆல் இன் ஆல் ஒரு 1.5 வருடமாக 2021 பிப்ரவரியில் தொடங்கின போர் இன்னும் வந்து ரஷ்யா எப்படி இந்த மிலிட்டரி ஆப்ரேஷனை இந்த போரை வந்து தொடங்குச்சோ அதே ஒரு பேஸில் அதே ஒரு வேகத்தில் அதே எய்மோட அதே மாதிரியான வெற்றிகளோட ரஷ்யா தான் முன்னோக்கி போய்கிட்டே இருக்க தவிர நேட்டோவோ அமெரிக்காவோ உக்ரைனோ இந்த போரில் அவங்களுக்கு ஆதாயமாக சாதகமாக எந்த ஒரு சிங்கிள் நகர்வு கூட இதுவரையும் நகர்த்த முடியலை, சரியா? அதனால்
இந்த போர் ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு கண்டிப்பாக முடிவுக்கு வராது. இது ஒரு அமெரிக்கா எப்படி ஆப்கானிஸ்தானில் இருந்ததோ, அதுக்கு முன்னாடி ரஷ்யா எப்படி ஆப்கானிஸ்தானில் இருந்ததோ, இவன் எப்படி சிரியா லிபியா இந்த மாதிரி நாடுகளில் இருக்கானுங்களோ அதே மாதிரி தான் உக்ரைனோட தலைவிதி. உக்ரைன் வந்து இனிமே காலத்துக்கும் காலத்துக்கும் இப்படி தான் இருக்கும். சரியா, ரஷ்ய அதிபர் புட்டின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஜீரோ ஆகிற வரைக்கும் அவருடைய வெப்பன் சப்ளை அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து அங்கே செலவிடப்படக்கூடிய அளவுக்கு மேட்ச் ஆக முடியல, இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியல, சுத்தமாக ஒரு ரூபா கூட ரஷ்யாவில் கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பாருங்க. அப்போ தான் இந்த போர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மெதுவாக நடந்து அப்படியே குறையுமே தவிர, ஆனால் அந்த சூழல் வருமா, அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. சரியா, ஏன்னா ஆண்டவனாக பார்த்து கொடுத்த இயற்கை வளங்கள் எல்லாமே ரஷ்யாவில் இருக்குது. மற்ற மொத்த நாடுகளையுமே அந்த இயற்கை வளங்களை நம்பி இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற ஒருத்தன் படைச்சிட்டான். சரியா, அந்த பொருட்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு தேவைப்படுற வரைக்கும், ஆயிலாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், சரியா, லித்தியமாக இருக்கட்டும், இந்த பொருட்கள் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு தேவைப்படுற சூழல் இருக்கிற வரைக்கும் ரஷ்யாவுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பணம் வந்து இது மாதிரியான உக்ரைனில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், உக்ரைனில் இருக்கக்கூடிய சுயநிலவாதிகள், உக்ரைனில் இருக்கக்கூடிய அறிவில்லாத ஜீவன்களை அழித்து இல்லாமல் செய்கிற வரைக்கும் இந்த போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா, உலகம் இருக்கிற வரைக்கும் இயற்கை வளங்கள் இருக்கும். சரியா, இயற்கை வளங்கள் இருக்கிற வரைக்கும் ரஷ்யாவில் பெட்ரோல் அண்ட் கேஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சவுதிக்கு அப்புறம் உலகத்திலேயே அதிகமாக ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் இருக்கக்கூடிய, ஆக்சுவலாக அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிறதுல கால் பங்கு கூட சவுதி அரேபியாவில் கிடையாது. சவுதி அரேபியா ஒரு குட்டி நாடு, அதை ஒரு நாடுன்னு சொல்கிறத விட அது ஒரு குட்டி ஸ்டேட் ஆஃப் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸை விட கண்டிப்பாக அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரஷ்யா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நாடு. சரியா, அந்த நாட்டுக்கு அந்த நிலப்பரப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் தான் கொஞ்சம் மெதுவாக பண்ணுறாங்களே தவிர ப்ரொடக்ஷன் தான் அவங்க கொஞ்சம் வேணும்னே மெதுவாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் லைக் யூனோ ஒர்க் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான பீப்புள், மெதுவாக தான் எடுப்பாங்க, மெதுவாக தான் விற்பனை செய்வாங்க, எங்களுக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இயற்கை வளங்கள் குறையிறதுக்கும் காலியாகிறதுக்கும் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியா, உலகம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும், அவனுக்கு அந்த பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரை டார்கெட் பண்ணணுமோ டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இது வரைக்கும் யாரையுமே தேவையில்லாமல் ஒரு சில பேர் பணத்துக்காக எண்ணெய்க்காக மற்ற நாடுகளில் போய் அந்த தலைவர்களை அழிச்சிட்டு குடிகொள்கிறாங்க பாருங்கள். அப்படி இது வரைக்கும் ரஷ்யா பண்ணவே இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன், கொஞ்சம் நியாயமாக பேசணும் நீங்கள் கூட. உங்களில் ஒரு சில பேர் அவன் மக்களை கொள்கிறான், நாடுகளை ஆக்கிரமிக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துடுறான் அப்படின்னு பேசுகிறீங்க. அப்படி இது வரைக்கும் புட்டின் செஞ்சதே கிடையாது. சரியா, எங்கேயாச்சும் ஏதாச்சும் அநியாயம் நடக்குன்னா அங்கே போய் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, தீவிரவாதம் இருக்கக்கூடாது, மற்ற நாடுகளை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் போய் ஏதாவது விஷயத்தை செஞ்சு அங்கே ஒரு போர் சூழலை உருவாக்குவாரே தவிர, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் மாதிரி அவர் பண்ணுறதே இல்லை. லிபியாவுக்கு போனது யார், ஈராக்குக்கு போனது யார், ஆப்கானிஸ்தானுக்கு போனது யார், சிரியாவுக்கு போனது யார், இஸ்ரேலை கைக்குள்ள வச்சுருக்கிறது யார், ஈரானை தலையெடுக்க விட முடியாமல் பண்ணது யார், உலகத்தில் சுற்றி பாருங்கள், வியட்நாமை இப்படி ஒரு நிலைமைக்கு பண்ணது யார், பேர் சொல்லலாம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி சூழலை வந்து ரஷ்யர்களும் சரி புட்டினும் சரி உருவாக்குனதே கிடையாது. சரியா, நம்ம காட்ஃபாதரை நம்ம கடாஃபியை போட்டு தள்ளது யார், இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனிவே இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் போரோட லேட்டஸ்ட் அப்டேட் இது தான். திருப்பியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க, தொடர்ந்து நம்ம அலுவல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், உங்களுக்கு பார்த்தா புரியும், உங்களில் அதிகமான பேருக்கும் இந்த இடம் வந்து ஃபெமிலியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பரான ஒரு இடம், ரொம்ப அருமையான காலை. சரியா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேணுமனே பண்ணுறதில்லை.
ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். இப்போ கூட ரொம்ப முக்கியமான ஒரு அலுவலாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வீல் பி பேக் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பி வந்ததுமே கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு செய்வோம், அதில் சந்தேகமே கிடையாது. சரியா, இப்போதைக்கு இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ப்ளீஸ் உடம்பு பார்த்துக்குங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. சரியா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை பற்றி தெரியாத மக்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற முக்கியமான ஒரு 4-5 வீடியோ எடுத்து அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி செய்யுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்ச வீடியோவை பாருங்கள், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். சரியா, உங்களுக்கு இதில் ஏதாவது பிரயோஜனமாக கிடைக்குது, பல அலுவல்களை பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை, உங்களை சார்ந்த எல்லாரையுமே ரொம்ப நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க. அப்பா அம்மாவை முக்கியமாக வீட்டிலே வச்சு சந்தோஷமாக கூட இருந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா, தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.